பேட்டர்ன் குர்த்தி எப்படி தைக்கிறேன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என் பேர் ரமேஷ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்னோவேஷன் யூடியூப் சேனல். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வரீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான் எல்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முத கீழே முக்கால் இன்ச்சில் ரெண்டு லைன் போட்டுக்கோங்க. சுடிதார் ஹைட்டோட ஒரு ரெண்டு இன்ச்சு கம்மியாக போட்டுக்கோங்க. ரேஞ்சு கேப்பில் ரெண்டு லைன், ஒன்று ஃப்ரெண்டுக்கு இன்னொன்று பேக்குக்கு. 7.5 இன்ச்சு ஷோல்டர் மார்க் போட்டுக்கோங்க. 3 இன்ச்சு நெக் வரணும். ஒரு 3/4 இன்ச்சு இறக்கி கிராஸ் ஓவர் லைன் போட்டுக்கோங்க. 6.5 இன்ச்சு இறக்குங்க ஆம்புகளுக்கு. ஒம்பது இன்ச்சு ப்ளஸ் 1.5 இன்ச்சு ஒரு 6 இன்ச்சு கிராஸாக லைன் போட்டுக்கோங்க. ஆம்புகளுக்கு ஹவுக்ஸ் கிளை வச்சு ஆம் வரைஞ்சிக்கோங்க. 14 இன்ச்சு ஆம்புகள் கரெக்டாக இருக்குது. பேக் ஆம்புகளையும் வரைஞ்சிக்கோங்க. வேஸ்ட் லைனும் ஹிப் லைனும் போட்டுக்கோங்க. எயிட் இன்ச்சு ப்ளஸ் 1.5 இன்ச்சு 9.5 ப்ளஸ் 1.5 இன்ச்சு 1 இன்ச்சு போட்டுக்கோங்க. இப்போ இந்த லைன்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹிப் லைனோட ஒரு 1/2 இன்ச்சு கிராஸை போட்டுக்கோங்க. இப்போ அங்கேருந்து ஒரு 3 இன்ச்சு எடுத்துக்கோங்க. டோட்டல் நெக்கு 5.5 இன்ச்சு வர மாதிரி போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட் நெக் ஒரு 3 இன்ச்சு இறக்கோங்க. இந்த ஷேப்பில் வர மாதிரி மார்க் பண்ணிட்டோம். அதே 3 இன்ச்சு சொல்கிறேன், அங்கேயும் மார்க் பண்ணிக்கோங்க. 2.5 இன்ச்சு பேக் இறக்குனா போதும். பூட் நெக்கு வரைஞ்சிக்கோங்க. பேக் பீஸோட அவுட் லைனில் ஃபஸ்ட்டு கட் பண்ணிடுங்க. இப்போ ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் தனியாக எடுத்து இந்த 1/2 இன்ச் கம்மியாக வச்சுருந்தோம்னா ஃப்ரண்டில் வந்து நெக் லூஸ் உழுகாமல் இருக்கும், அதுக்காக தான். இப்போ மேலே வர பீஸை தனியாக இது பண்ணணும். பேக் நெக்
ஸ்லிட் மார்க்கு, வேஸ்ட் மார்க்கு எல்லாம் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் டாட்டுக்கு மார்க் பண்ணிக்குவோம். சைடு ஸ்டிச்சிங்கு மார்க்கிங் வீல் போட்டு மார்க் பண்ணிக்கோங்க. லைனிங் கட் பண்ணியாச்சு. அடுத்து துணியை விரிச்சு நெக்குக்கு தேவையான பைப்பிங் அடிச்சு எடுத்துக்குவோம். எல்லாத்துக்கும் மெயின் கிளாத்தையும் வெட்டியாச்சு. மெயின் கிளாத்லேயும் நெக்கு சேம் அளவாக வெட்டிக்கோங்க. அந்த ரெண்டு எஜ்லேயுமே நம்ம பைப்பிங் வச்சுருவோம். பைப்பிங் தைக்கும்போது லைட்டாக இழுத்து வச்சுக்கோங்க, அப்போ தான் நெக்கு லூசு உழுகாமல் இருக்கும். இது அப்படியே அந்த பீஸில் வச்சு அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. பைப்பிங் தச்ச பீஸை லைட்டாக இழுத்து தச்சுக்கணும். வளைவாக இருக்கிற பக்கமெல்லாம் பல் வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு இந்த பீஸ் அப்படியே திருப்பி எடுத்துக்கும். அடுத்து ஃப்ரண்ட் நெக்கில் கீழே உள்ள பீஸ் அதுலேயும் பைப்பிங் வச்சுக்குவோம். இது காட்டன் கிளாத்து, கொஞ்சம் திக்காக இருக்குங்கிறதுனால பேப்பர் கன்வாஸ் எதுவும் வைக்கலை. கொஞ்சம் நைஸான கிளாத்னா பேப்பர் கன்வாஸ் வச்சு தைச்சா தான் நல்லாயிருக்கும்.
அடுத்தது பேக் நெக்கு. எல்லாத்தையுமே பேட்ச் பண்ணிக்கணும். பேட்ச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா காப்பீஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு போங்க. இந்த பீஸ் அப்படி மேலே வச்சு பேட்ச் பண்ணிடுங்க. நீங்க தனியா மடிக்க தச்சுக்கோங்க. மடிக்க தச்சுட்டு அப்படியே கிளாத்தோட சேர்த்து பேட்ச் பண்ணிருங்க. சோல்டர் ஜாயின் பண்ணிடுவோம். இப்போ ஸ்லீவ் லீவுக்கு பேட்ச் பண்ணுறதுக்கு இன்னொரு பீஸ் வச்சுக்கோங்க. இல்லை சென்டரில் வைக்கிறதுக்கு ஒரு லூப் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு வெட்டிட்டு சென்டராக வச்சுக்கோங்க.
பேட்ச் பண்ணும்போது ஒரு சின்ன பைப்பிங் மாதிரி வச்சுருக்குறேன், அது ஒரே ஓடுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். சைடு ஜாயின் பண்ணிக்குவோம். சைடு வர மார்க்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்த்து அப்படியே மார்க்கில் தையல் போட்டுக்கோங்க. ஸ்லிட் வரைக்கும் தையல் போட்டு அப்படியே ரிவர்ஸில் திருப்பி காலஞ்சு கேப்பில் இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. அப்படியே ரெண்டு சைடும் ஜாயின் பண்ணிட்டு ஸ்லிட்டும் மடக்கி தச்சுக்குவோம். இது பேக் டாட் பிடிக்கிறோம், டாட் மார்க்கில் பிடிச்சிட்டு இப்போ ஸ்லிட்டை தச்சிருவோம். கீழே லூஸ் லூகாமல் பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி தைக்கும் போது இதே மாதிரி ரெண்டு சைடு தைச்சிட்டு பாட்டம் அடிக்க வச்சிருங்க. சைடு ஓவர்லாக் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், இந்த சுடிதார் முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.